தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட சிடி ஸ்கேன் அறிமுகம் செய்யப்பட்டது தஞ்சாவூரின் மீனாட்சி மருத்துவமனை பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை பத்து லட்சம் நோயாளிகள் நலம் பெற்று சென்றுள்ளனர் மருத்துவமனை எப்பொழுதும் நவீன மருத்துவ முறைகளை டெல்டா மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட சிடி ஸ்கேனர் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் எஸ் குரு சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் நவீன தொழில்நுட்ப இயந்திரத்தை முதல் தலைமுறை பட்டதாரி மருத்துவரான டாக்டர் சங்கவி துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இணை நிர்வாக இயக்குனர் திருமதி காமினி குருசங்கர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ரவிச்சந்திரன் டாக்டர் சண்முகம் ஜெயந்தன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டனர் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை தலைவர் குருசங்கர் கூறுகையில் செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட புதிய நவீன சிடி ஸ்கேனரை அறிமுகம் செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் காவிரி டெல்டா பகுதிகளில் ஆரோக்கிய சேவைகளை மேம்படுத்த மீனாட்சி மருத்துவமனை அர்ப்பணிப்பு உணர்வோடு தீவிர செயலாற்றி வருகிறது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மீனாட்சி மருத்துவமனை எப்பொழுதும் பிறருக்கு வழிகாட்டும் நோய்களை குணமாக்கும் சிறப்பான சிகிச்சைகள் வழங்குவதற்கான நவீன தொழில்நுட்ப பயன்படுத்துவதில் தொடர்ந்து ஆர்வமும் முனைப்பும் கொண்டிருக்கிறோம் புதிய சிடி ஸ்கேன் உயர்தர பணங்களை வழங்குகிறது உடல் உறுப்புகளை ஸ்கேன் செய்வதற்கான குறைவான நேரமே எடுத்துக்கொள்கிறது நவீன ஸ்கேனில் இருந்து குறைவான கதிர்வீச்சு வெளிப்படுகிறது சிடி ஸ்கேன் அனுபவத்தை முழுமையாக மாற்றுகிற நோக்கத்தோடு செயற்கை நுண்ணறிவு போன்ற மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த ஸ்கேனரில் பயன்படுத்தப்படுகின்றன நமது டெல்டா பகுதியை சேர்ந்த மக்கள் இங்கு நிறுவப்பட்டிருக்கும் சிடி ஸ்கேன் அதிகம் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினர் முதல் முறையாக ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வித் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் இனாக்ரேட்டு செய்யப்பட்டிருக்கிறது நாளைய டெக்னாலஜி கொண்டு வரதுனால நாளைய மருத்துவர்களை வச்சே அதை இனாக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைத்து அதில் வெற்றியாளர்களாக வந்தவர்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருந்தோம் அதை மூலமாக நாளைய மருத்துவராக இருக்கக்கூடிய ஏற்கனவே மருத்துவம் படித்து முடித்து விட்டு இப்போ பிஜி படிக்க போகிறாங்க அடுத்து டாக்டர் சங்கவி அவர்கள் வந்து நாகரேட் பண்ணாங்க இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல் சொல்கிறதுல மிகப்பெரிய